வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கலை வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த கேதர்டு ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வீடியோவில் இதோட கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் அம்பர்லா ஸ்லீவ் கூட கட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன் வீடியோ போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக உடனுக்குடனே கிடைக்கும் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நெட் மெட்டீரியலை நம்ம ரைட் சைடு ராங் சைடு கரெக்டாக பார்த்துக்கணும் லீஃப் நெக்கு தான் நான் வந்து இதில் கேன்வாஸில் அயன் பண்ணியிருக்கேன் லைனிங்கில் மட்டும் வச்சு அயன் பண்ணியிருக்கேன் ஸோ ரைட் சைடு மேலே அதாவது ஒரிஜினல் கிளாத்தினுடைய ரைட் சைடு மேலே நம்ம அந்த கேன்வாஸ் நெக்கு அயன் பண்ணியிருக்கிற அந்த லைனிங் மெட்டீரியலை மேலே வச்சு கேன்வாஸை ஒட்டி கார்னரில் ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காலு இன்ச்சு மட்டும் கிளாத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு சிச சிசர் கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வளைவான இடங்கள் கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே சிசர் கட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம லைனிங் மெட்டீரியலை அப்படியே பின்பகுதியில் கொண்டு போயிட்டு எஜ்ஜில் மட்டும் ஒரு ஸ்டிச் அந்த ஷேப்பை பர்ஃபெக்டாக நம்ம எடுத்து விட்டுட்டு எஜ்ஜில் மட்டும் ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை ரெடி பண்ணிக்கலாம் இந்த எஜ்ஜி ஸ்டிச் கொடுத்தீங்கனா தான் அந்த நெக்கினுடைய ஃபினிஷிங் நல்லா நீட்டாக பளிச்சுன்னு தெரியும் அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி வச்சு அந்த சுருண்டு இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நல்லா லைனிங்கோடு தேய்ச்சி வச்சு இந்த மாதிரி லைனிங் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங்கோட ஒரிஜினல் கிளாத்து அந்த சுருண்டிருக்கிற பகுதி எல்லாமே நல்லா நீட்டாக எடுத்து வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணுங்கள் லைனிங்கோட ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிசுறு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம பேக் போர்ஷன்லேயும் நம்ம லைனிங்கை ஜாயின் பண்ணணும் இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் கட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஃபுல்லாக சுருண்டு சுருண்டு நிற்கிது ஸோ அதனால் கொ கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஸ்டிச் பண்ணும்போதும் கவனமாக ஸ்டிச் பண்ணணும் பிசிறு வெட்டும்போதும் கவனமாக பார்த்து நம்ம பிசிறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் மட்டும் நம்ம டாட் பிடிக்க போகிறோம் ஆல்ரெடி பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம நீடில் மார்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் நாச்சஸும் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் மட்டும் டாட் பிடிச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச் மட்டும் அளவு இருக்கிற மாதிரி நம்ம ப்ளவுஸில் வந்து இதே மாதிரி தான் நம்ம பே பேக்கில் வந்து டாட் பிடிப்போம் அதே மெத்தடில் தான் டாட் பிடிக்கிறேன் டபுள் ஸ்டிச் போட்டு டான் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் டாட் பிடிச்சதுக்கப்புறமா அதனுடைய சென்டரை இந்த மாதிரி நம்ம நாச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பேக் நெக்க ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றே கால் இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம கிராஸ் பீஸ் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணி தான் நம்ம பேக் மீக்கு வைக்க போகிறோம் ரெண்டு பீஸையும் ஒன்றா இந்த மாதிரி க்ராஸில் ஜாயின் போட்டு பிசிறெல்லாம் கட் பண்ணிக்கலாம் பேக் போர்ஷனில் ஒரு கால் இன்ச்சு சீமாலாவன்ஸில் ரைட் சைடு மேலே இந்த பீஸை வச்சு கால் இன்ச்சு சீமலாவன்ஸில் ஈவனாக ஒரே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் வளைவான இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம சிசர் கட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த பிசிறு எல்லாமே ஃபோல்டிங்க்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நம்ம எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் ஒன்று போடலாம் அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற அந்த பீஸோடைய எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் ஒன்று பிசிறி எல்லாமே உள்ளே இருக்குதா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க உள்பக்கமாக இருக்கிற அந்த பிசிறி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கீழே அதாவது கீழ் போர்ஷனில் ஸ்கர்ட் போர்ஷனில் வர்ற லைனிங்கை வந்து பக்கமாக மடிச்சு அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறேன் நம்ம ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சின்ன ப்ளீட் மாதிரி வர மாதிரி இருந்தால் கூட நம்ம அதை வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ரெண்டு லைனிங் மெட்டீரியல்லையும் அந்த கீழே இருக்கிற பகுதியை மடிச்சு அடிச்சுக்கிறேன் நம்ம சீம் அலாவன்ஸ் வந்து இந்த அளவு தான் நம்ம விட்டுருந்தோம் ஸோ அதனால் அது தகுந்த மாதிரி மட்டும் நான் அடிச்சுக்கிறேன் இப்போ ஒரிஜினல் கிளாத் பார்த்திங்கன்னா பேக் தனியாகவும் ஃப்ரண்ட்டு தனியாகவும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் அதில் இருக்கிற அந்த பகுதியையும் நம்ம வந்து எவ்வளோ அலவன்ஸ் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மடிச்சடிச்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தேன் ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து நான் இந்த மாதிரி மடிச்சடிக்கிறேன் அந்த கரப்பகுதி அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஒன்றரை இன்ச்சுக்கு டைரக்டாக ஃபோல்டு பண்ணி அடிக்கிறேன் ரைட் சைடு ராங் சைடு கரெக்டாக அடிக்கடி பார்த்துக்கோங்க இப்போ அந்த மேல் போர்ஷனில் எவ்வளோ அகலம் இருக்குன்னா பன்னெண்டு இன்ச்சு இருக்குது அந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து டோட்டலாக பன்னெண்டு இன்ச் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரிஜினல் கிளாத்தை நம்ம வந்து கேதரிங் பண் பண்ணிகிட்ருக்குறோம் அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட்டு தான் வச்சு பார்த்தேன் ஆனால் இதனுடைய அகலம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட்டு வச்சோம்னா நம்மளுக்கு நிறைய கிளாத் தேவைப்படுது ஸோ அதனால் நான் வந்து ப்ளீட் வேண்டாம் கேதரிங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் கேதரிங்கே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கேதரிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கிளாத் மேலே நம்ம ஸ்டிச்சில் வந்து மிஷினில் லாங் ஸ்டிச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்ல கொஞ்சம் நெட்டு மெட்டீரியல் அப்படிங்கறனால கொஞ்சம் இழுத்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் ஒன்று ஓரத்தில் கொடுத்துருங்க அதாவது கால் இன்ச்சில் கொடுத்துருங்க மறுபடியும் அந்த கால் இன்ச்சு போட்ட ஸ்டிச்சை ஒட்டி ஒரு கைட் அளவு கேப் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் அதே மாதிரி லாங் ஸ்டிச் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துருங்க இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும்போது கொஞ்சம் நூலை வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அந்த நூலை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கணும் அதாவது பாபின் நூல் தனியாகவும் மேல் நூல் தனியாகவும் இந்த மாதிரி நீடில் ஏதாவது வச்சு இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு அந்த பாபினில் இருக்கிற நூலை மட்டும் நம்ம இழுக்கணும் இழுக்கணும் மீன்ஸ் ஒரே முட்டை இழுத்துட்டிங்கன்னா அது கட் ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அதாவது நீங்கள் எதில் வைக்கிறீங்களோ எதில் இந்த கேதரிங் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியலினுடைய சென்ட்ரு வரைக்கும் பாதி பாதியாக பிரித்து அதாவது இந்த பக்கத்துலேருந்து பாதி வரைக்கும் கேதரிங் பண்ணணும் ஸ்டார்டிங்லேருந்து பாதி வரைக்கும் ஒரே ஒரே பக்கமே ஃபுல்லாக கேதரிங் பண்ணிங்கன்னா இடையில் இந்த நூல் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரமும் அந்த பக்கத்துலேருந்து பாதி வரைக்குமே வந்து நான் பிரித்து இந்த மாதிரி நான் கேதரிங் பண்ணுறேன் நம்ம போட்டிருக்கிற இந்த ரெண்டு ஸ்டிச்சினுடைய பாபின் நூலை மட்டும் பிடிச்சிருங்க அதாவது ஒரு ஸ்டிச்சு மட்டும் போட்டிங்க அப்படின்னா அது நிறைய கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரெண்டு ஸ்டிச் போட்டுட்டு ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக துணையாக இருக்கும் ஒன்று கொன்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்டிச்சையும் ஒன்றா பிடிச்சி இழுக்கும்போது இந்த நூல் வந்து சீக்கிரமாக கட் ஆகாது அதனால தான் நம்ம ரெண்டு ஸ்டிச்சு போட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி ஈக்குவலாக ஈவனாக வர மாதிரி நீங்கள் கேதரிங் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நம்மளுக்கு தேவையான இந்த இடுப்பினுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம கேதரிங் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம அந்த கேதரிங்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் ஸ்டிச்சுக்கு இதை மாற்றிக்கலாம் நம்ம எப்போது யூஸ்வலாக தைக்கிற ஸ்டிச்சுக்கு இதை மாற்றிட்டு மேலே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் அந்த கேதரிங்கை பர்ஃபெக்டாக தேவையான அளவுக்கு ஈவனாக வர மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சைடு அடிக்கப் போகிற அந்த பகுதியில் அதாவது ர சைடில் எப்படி நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு சீம் அலாவென்ஸ் விட்ருக்கோம் அந்த ரெண்டு இன்ச்சு வரைக்கும் மட்டும் நம்மளுக்கு கேதரிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம அந்த மேல் போர்ஷன் மேலே ரைட் சைடு மேலே இந்த கேதரிங் பண்ண இந்த ஸ்கர்ட் போர்ஷனை ரைட் சைடு ரைட் சைடு டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு அரை இன்ச்சு சீம் அலாவன்ஸில் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம் அந்த கேதரிங் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சு இந்த மாதிரி கொடுங்க அப்போ தான் அதனால நீட்டாக நம்மளுக்கு வரும் அரை இன்ச்சு சீம லாவன்ஸில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து லைனிங் கிளாத்தை லைனிங் கிளாத்தை மேலே வச்சு இந்த மாதிரி அரை இன்ச் அதே அரை இன்ச்சு சீம் அலாவென்ஸில் லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம் மேல் போர்ஷனுடைய அதாவது மேலே வேஸ்ட் வரைக்கும் இருக்கிற அந்த பாடி போர்ஷனுடைய சென்டரும் இந்த லைனிங்கில் நம்ம சென்டர் நாச் பண்ணியிருக்கோம் அதனுடைய சென்டரும் ஒன்றா வர மாதிரி ஈக்குவலாக மேட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் மட்டும் டாட் பிடிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும் சைடில் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம பேக்னுக்கு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை ஸோ அந்த கம்ப்ளீட் பண்ணாத பகுதியை வந்து மேலே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர்னுடைய பிசுறு தெரியாமல் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம் டபுள் ஸ்டிச் போட்டுருங்க அரை இன்ச்சு சீம் அலாவென்ஸில் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும்போதும் நல்லா நாச்சஸ் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ அந்த பிசிறி எல்லாமே வந்து பேக் சைடில் போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிற அந்த பேக் நெக்கினுடைய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுறு வந்து உள் பக்கமாக தள்ளி விட்டுருங்க உள் பக்கமாக தள்ளிவிட்டு கால் இன்ச்சு சீம் அலாவன்ஸில் அந்த உள்ளே தள்ளி இருக்கிற அந்த பீஸ் மேலே ஸ்டிச்சு கண்டிப்பாக விழுகணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம் இது நம்ம சிசர் கட்லாம் பண்ணிவிட்டுருக்கனால நல்லா நீட்டாக நம்மளுக்கு படிஞ்சு கொடுக்கும் நம்ம நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த அம்பர்லா ஸ்லீவினுடைய அந்த ஓரங்களை வந்து இந்த மாதிரி குட்டியாக மடித்து இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம் வளைவாக கிராஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக குட்டியாக மடித்து ரெண்டு வாட்டி ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக மறுபடியும் கொஞ்சம் குட்டியாக அந்த மாதிரி மடிச்சடிங்க இல்லை நீங்கள் பீக்கோ பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதனுடைய சென்டரையும் நம்ம நாச் பண்ணிக்கலாம் நாட்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த நாச் எதுவும் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கர் வச்சும் மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் போர்ஷனுடைய சென்டரையும் நாச் பண்ணி இந்த மாதிரி மார்க்கரில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் போர்ஷனுடைய ரைட் சைடு மேலே நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கரெக்டாக பார்த்துக்கோங்க நல்ல பக்கத்து மேலே இந்த அம்பர்லா ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த பீஸுனுடைய நல்ல பக்கத்தை மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ராஸில் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இழுக்கவே கூடாது இழுக்காமல் நல்லா லூஸ் விட்டு அதே சமயத்தில் வந்து உள்ள எல்லாம் எதுவும் கிளாத் எதுவும் சிக்கிராமையும் பார்த்துக்குங்க அந்த மாதிரி நல்லா ஃபுல் லூஸ் கொடுத்து நம்ம இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம க கட் பண்ணி விட்டுக்கலாம் டபுள் ஸ்டிச் போட்டுருங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் இப்போ நம்ம பாடி போர்ஷனோட நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவினுடைய அதாவது பாடி போர்ஷனுடைய ஷோல்டர்னுடைய சென்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறேன் இது எல்லாமே நம்ம எப்போவும் யூஸ்ஃபுல்லாக சுடிதாருக்கு எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நெட்டு மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலாகவே நல்ல லூஸ் கொடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் நெட்டு மெட்டீரியலுங்கும் போது இன்னுமே நல்லா ஃபுல் லூஸ் கொடுத்து கண்டிப்பாக இழுக்காமல் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஆங்கோள்கிட்ட ஏற்ற இறக்கு இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ நம்ம பாடி ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றா சேர்த்தி வச்சு குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டில் இருந்து நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் எல்போ வரைக்கும் அளவு எடுத்தது வந்து ஆரை கால் இன்ச் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா பன்னெண்டரை இன்ச்சு ஸோ அதில் பாதி கால் இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அம்பர்லா ஸ்லீவ் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் மட்டும் சீம் அலாவன்ஸ் விட்டுட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கிராஸாக கொண்டு வந்து அந்த ஆறேகால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம சைடில் குண்டூசி போட்டிருக்கோம் ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அந்த சுருண்டிருக்கிற பகுதியெல்லாம் தெளிவாக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பேக்கினுடைய செஸ்ட் நாச்சும் ஃப்ரண்ட்டினுடைய செஸ்ட் நாச்சும் ஒன்றா மேட்ச் ஆகி வர மாதிரி நம்ம கவனமாக பார்த்துக்கணும் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இன்ச்சு சீமலாகிச்சு விட்டுருக்கோம் ஸோ அதனால் மார்க்கர் வச்சு ரெண்டு இன்ச்சு சீம் அலாவென்ஸில் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டுக்கிட்ட போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சு நம்ம ஸ்கர்ட் போர்ஷனையும் வேஸ்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டிச்சில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிசறை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அதே மாதிரி அந்த வேய்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்கர்ட் போர்ஷனில் லைனிங் தனியாகவும் ஒரிஜினல் தனியாகவும் பிரிஞ்சிருக்கு ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த வேஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டிச்சில் இருந்து ஒரு ஆறுலருந்து ஏழு இன்ச் அளவுக்கு நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பிரித்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ ஆறுலேருந்து ஏழு இன்ச் வரைக்கும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கை மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம் உள்ளே இருக்க அந்த ஒரிஜினல் மெட்டீரியலை வந்து நம்ம உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு அரை இன்ச்சு சேம் அலாவன்ஸில் லைனிங்கை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குதா அதாவது கீழே மடிச்சடித்த பகுதி ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு கைடு அளவு கேப் விட்டுட்டு இன்னொரு டபுள் ஸ்டிச்சும் கூட ஒன்று நம்ம போட்டுக்கலாம் நெட்டு மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து கரெக்டாக மெட்டீரியலில் தையல் விழுகுதா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைடு அளவு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் சீட் மெஷர்மெண்ட் வரைக்கும் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே இருந்து நம்ம எங்கே இருந்து தனியாக பிரித்து அடிக்க ஆரம்பிச்சமோ அந்த இடம் வரைக்கும் மட்டும் நீங்கள் பிரித்து ஸ்டிச் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சு மேலேயே மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சு அந்த அம்பர்லா ஸ்லீவ்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சீம் அலாவன்ஸுக்காக விட்டு அந்த ஒரு இன்ச்சாக மடிச்சு அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம உள்பக்கமாக போய் ஒரிஜினல் கிளாத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அந்த சுருண்டிருக்கிற பகுதி எல்லாத்தையும் கரெக்டாக தெளிவாக எடுத்து வச்சு அரை இன்ச்சு சீம் அலாவன்ஸில் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாட்டம் போர்ஷனில் வந்து கரெக்டாக ஏற்ற இறக்க இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்டிச்சு உடையுது அப்படின்னா ட்ரிபிள் ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சு போட்டாலும் சரிதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவுக்காகவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கிட்ட மிச்சம் எவ்வளோ கிளாத் இருக்கோ அது தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணும் எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியலை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுக்காகவே நம்ம இந்த மாதிரி அடிப்போம் இல்லையா கிராஸ் பண்ணி அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த பவுனுடைய லைஃப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை ஏதாவது கம்பி இதில் இதுக்கு நான் கம்பி ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது நெட்டு மெட்டீரியல் அப்படிங்கும் போது நம்ம கம்பி வச்சு இந்த மாதிரி திருப்பினோன்னா அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வச்சு நீங்கள் திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் எதுவும் விழுகாமல் டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் நல்ல லென்த்தியாக தான் வைக்க போகிறேன் இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது நல்லா பாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து விடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பவே ரெடி பண்ணிவிட்டு நான் பவு ரெடி பண்ணுறத ஃபஸ்ட்டு நான் காமிக்காமல் விட்டுவிட்டேன் ஸோ அதனால் மறுபடியும் இப்போ நான் காமிக்கிறேன் சைடு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த இடத்துல பவு அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டே அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணி நம்ம இப்போ காமிச்ச மாதிரியே சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி நீட்டாக கிடச்சிரும் இது நீங்கள் இந்த பவு வந்து ஃப்ரெண்டில் கட்டுறதுனால கட்டிக்கலாம் இல்லை பேக்கில் கட்டுறதுனால கட்டிக்கலாம் இவங்க நல்லா ஸ்டைலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஃப்ரண்ட்டில் கட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் லுக் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்